நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அதிசய உயிரினங்களின் ஆச்சரியம் தரும் தகவல்களில் நாம் இன்று காணப்போவது ஹம்மிங் பறவைகள். நாம் இப்பொழுது காணும் ஹம்மிங் பறவைகள் தான் உலகின் மிகச்சிறிய ரக பறவைகளாக பார்க்கப்படுகின்றன. ஹம்மிங் பறவைகளின் பலவிதமான ஆச்சரியம் தரும் தகவல்கள் பற்றி காண்பதற்கு முன்னால் நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஹம்மிங் பறவை. ஹம்மிங் எனும் பெயர் கொண்ட ஒரு வகை பறவைகள் அமெரிக்காவில் மட்டுமே காணப்படுகின்றன. இப்பறவைகளுக்கு உள்ள சிறப்பம்சம் என்னவெனில், பறவை இனத்தில் மிகச்சிறிய பறவைகள் இவைகளாகும். இந்த ஹம்மிங் பறவை இனத்தை பீ ஹம்மிங் என்று இன்னொரு வகை உள்ளது. ஹம்மிங் பறவை இனத்தில் காணப்படும் மிகச்சிறிய ஹம்மிங் பறவை இதுவே ஆகும். இப்பறவையானது சுமார் 2 அங்குலம் அளவிற்கே அதிகபட்சமாக வளர்கிறது. இந்த பூமியில் காணப்படும் பறவை இனத்தில் ஒரே ஒரு பறவைக்கு மட்டுமே எல்லா திசைகளிலும் பறக்கும் ஆற்றல் அமைந்துள்ளது. அப்பறவை ஹம்மிங் பறவையாகும். ஹம்மிங் பறவைகளால் மட்டுமே பின்புறமாகவும் இடமிருந்து வலமாகவும், வலமிருந்து இடமாகவும், மேலிருந்து கீழாகவும், கீழிருந்து மேலாகவும் என எல்லா திசைகளிலும் பறக்க முடியும். எல்லா வகை பறவைகளும் நடக்கும் ஆற்றலை பெற்றுள்ளன. ஆனால் ஹம்மிங் பறவைகளால் மட்டும் நடக்க முடியாது. இவற்றின் கால்கள் மிகச் சிறியதாக அமைந்துள்ளன. இப்பறவைகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டும் என்றால் கூட பறந்துதான் செல்லும். பறவை இனத்தில் ஹம்மிங் பறவைகளே தங்களுடைய இறகுகளை மிக மிக வேகமாக அசைக்கும் ஆற்றலை பெற்றுள்ளன. இப்பறவைகள் ஒரு வினாடிக்கு சுமார் 150 முதல் 200 முறை தங்களது இறகுகளை அசைக்கும் திறன் பெற்றுள்ளன. ஓய்வாக அமைந்திருக்கும் சமயங்களில் ஹம்மிங் பறவைகளின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு 250 தடவைகள் துடிக்கும். பறக்கும்போது நிமிடத்திற்கு 1220 தடவைகள் துடிக்கும். ஹம்மிங் பறவைகளுக்கு மிகவும் பிடித்தமான உணவு தேன் ஆகும். இவற்றின் நாக்கானது இவற்றின் மூக்கை விட 2 மடங்கு அதிக நீளமாக காணப்படும். ஹம்மிங் பறவைகள் தினமும் 2000 முதல் 5000 மலர்கள் மீது அமர்ந்து அவற்றின் தேனை உறிஞ்சி குடிக்கின்றன. 1830களில்தான் பறவையியலாளர்கள் இப்பறவை முதன் முதலில் கண்டுபிடித்தனர். இதன் இறகுகளிலிருந்து வெளிவரும் சத்தத்தை வைத்து ரீங்கார சிட்டு என்று அழைத்தனர். உலகின் மிகச்சிறிய பறவையான ஹம்மிங் பறவைகள் கடல் கடந்து பறந்து செல்லும் என்று சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் தோன்றலாம். ஆனால் அது உண்மைதான். அமெரிக்காவில் காணப்படுகின்ற சிவப்பு கழுத்து ஹம்மிங் பறவைகள்தான் மிக அதிகமான தொலைவு பறந்து செல்கின்றன. அமெரிக்காவில் பனிக்காலம் ஆரம்பித்தவுடன் இவை கூட்டமாக மெக்சிகோவிற்கும் கியூபாவிற்கெல்லாம் பறந்து போகும். 800 முதல் 3200 கிலோமீட்டர் தூரம் வரை இவை பறந்து செல்கின்றன என்று விஞ்ஞானிகள் கணக்கிடுகின்றனர். கடல் கடந்து பறப்பதற்கான சக்தி கிடைப்பதற்காக இவை பனிக்காலம் தொடங்குவதற்கு முன்பு மிக அதிகமாக உணவு உண்ணத் தொடங்கும். இந்த உணவை கொழுப்பு வடிவில் தங்கள் உடலில் சேகரித்து வைப்பது தான் ஹம்மிங் பறவைகளின் சிறப்புத்தன்மை. வெகு தொலைவு பறப்பதற்கான சக்தி கிடைப்பதற்காக இந்த கொழுப்பைத்தான் இவை பயன்படுத்துகின்றன. இவ்வாறு வலசை போகின்ற பறவைகள் அமெரிக்காவில் பனிக்காலம் முடியும் போது சற்றும் வழி தவறாமல் அவ்வளவு தூரத்தையும் கடந்து தங்கள் சொந்த இடத்திற்கு திரும்பி வருகின்றன. இன்றைய பதிவில் நாம் ஹம்மிங் பறவைகள் பற்றிய ஆச்சரியம் தரும் தகவல்கள் பார்த்தோம். இந்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இந்த பயனுள்ள தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் தவிர்க்காமல் பகிர்ந்திடுங்கள். இது போன்ற பலவிதமான உயிரினங்களின் தகவல்கள் பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள். மேலும் இது போன்ற பலவிதமான உயிரினங்களின் தகவல்களை பதிவிட உள்ளோம். எனவே நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து தகவல்களையும் தவிர்க்காமல் காணுங்கள். நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலின் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.